Amen. Hallelujah. கவனிங்க, இந்த வாரத்தின் பெயர் சண்டே ஆஃப் கேபாஸ் அனாயிட்டிங். சண்டே ஆஃப் கேபாஸ் அனாயிட்டிங். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சண்டே ஆஃப் கேபாஸ் அனாயிட்டிங். கேபா கேபா நல்லா அழுத்தி சொல்லுங்க. கேபா கேபானா கேபானா ஃபர்ஸ்ட் கேபானா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் பக்கம் 125 ஒன்றாம் அதிகாரம் முதல் இந்த கேபானா என்னன்னு நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இடத்துல 42 வசனம், யோவான் 1 அதிகாரம் 42. பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டி வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். ஆமென். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன் இருக்கீங்களா? ஆமென். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேபா அனாயிட்டிங் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த கேபா அனாயிட்டிங் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், இந்த கேபா அனாயிட்டிங்க நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல பயன்படுத்தினீங்கன்னா, இந்த கேபா அனாயிட்டிங்க நீ எடுத்துட்டு போய் வேலை செய்யற இடத்துல நீ பயன்படுத்தினா, இந்த கேபா அனாயிட்டிங்க நான் விசுவாசிக்கிற இடத்துல, இந்த கேபா அனாயிட்டிங்க நீ வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உன் பிசினஸ்லயோ நீ நீ உன் குடும்பத்திலயோ இல்ல உன்னோட லைஃப்லயோ நீ பயன்படுத்தினா, யுவர் லைஃப் வில் நெவர் பீ தி சேம் அகைன். யோனாவின் மகனாகிய சீமோன், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், ஆனா நீ கேபா எனப்படுவாய். நீ கேபா நீயா? கேபா கேபா என்பதற்கு பேதுரு. பேதுரு யார்? ஆண்டவருக்கு அடுத்து அவர்தான். ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவருக்கு அடுத்து யாரு? பேதுரு. ஆனா இந்த பேதுருனுடைய அபிஷேகம் என்ன? வாட் இஸ் தி கேபாஸ் அனாயிட்டிங்? கேபாவுனுடைய அபிஷேகம் என்ன? இப்ப காமிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். Matthew chapter 16 verse 17 18 19. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். யாருக்கு கொடுக்கிறாரா? பேதுரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதுதான் கேபாஸ் அனாயிட்டிங். இதுதான் கேபாஸ் அனாயிட்டிங். இப்ப சொல்லுங்க பக்கத்துல, இதுதான் கேபாஸ் அனாயிட்டிங். இதுதான் கேபாஸ் அனாயிட்டிங். பேதுருன் அபிஷேகம் என்ன தெரியுமா? இந்த பேதுரு மேலதான் என் சபைய
கட்டுவேன், பரலோகத்தின் வாசல் திறவுகோல நான் பேதுரு கையில கொடுக்கிறேன். பேதுரு எதை கட்டானோ பூமியில அது பரலோகத்திலோ, பேதுரு பூமியில எது திறக்கிறானோ அது இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீ பூமியில எதை கட்டறையோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உன் கையை உயர்த்தி சொல்லு, உன் கையை உயர்த்தி சொல்லு, நீ பூமியில எதை திறக்கறையோ. ஏ கவுன்சிலரு, இன்னைக்கு நான் உன போட்டுறா அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. உன் வாடகை தண்ணி வரலையா? ஏய், ஊழியக்கார் சொல்லி அமிச்சாரு, இன்னைக்கு நான் தேவனுடைய விசுவாசியா உன் கதவை போட்டுறேன். எத்தனை கவர்மெண்ட் அவனுக்கு பணம் கொடுத்தாலும் அவன் அக்கௌண்ட்ல வந்து சேராது. அதான் அந்த வழியா இருக்கீங்களா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவெல்லாம் சும்மா போயிட்டான்ல. இதுதான் நீ எதை போட்டுறியோ அதை போட்ட போடும். நீ எதை திறக்கிறியோ அது திறக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கைகள் எல்லாம் திறக்கப்படட்டும். உன்னுடைய பிசினஸின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். உன் குடும்பத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். நீ என்ன காரியம் செய்றியோ இந்த வலது கையால அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். இன்னைக்கு நான் கேபாவுனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்த போறேன். இன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்கள் எல்லாரும் சாட்சியோடு திரும்பி வருவீங்க, சாட்சியோடு திரும்பி வருவீங்க. எந்த எந்த மந்திரவாதி கிட்ட உன் பேரை எழுதி எடுத்துட்டு போயிட்டு உன் வாழ்க்கைய பூட்டி இருக்கிறானோ, இன்றைக்கு அந்த கதவுகள் எல்லாம் நான் திறக்கிறேன். இயேசு நாமத்துல எல்லாவற்றையும் நான் திறக்கிறேன். உன் பிசினஸ் பேர் எழுதி எடுத்துட்டு போய் மந்திரவாதி கிட்ட கொடுத்துருந்தா, ஏ நான் விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல நான் அதை திறக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த ஈசிஜின் மீது என் சபையை கட்டுவேன். இந்த ஈசிஜி வெறும் சபை அல்ல, கவனிக்கணும். இந்த ஈசிஜி வெறும் சபை அல்ல, இது மிராக்கிள் நடக்கிற இடம், இது டெலிவரன்ஸ் நடக்கிற இடம், இது ஹீலிங் இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்கிற இடம், தீர்க்க தரிசனம் வெளிவருகிற இடம், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வெளிவருகிற இடம். இன்றைக்கு நான் திறக்கிறேன். எல்லா சேலரியும் நான் திறக்கிறேன். எவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அவன் கொடுப்பான். எவன் எந்த முதலாளி கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அவன் கொடுப்பான். பேதுரு பாருங்க, ஆண்டவர் முடிஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா. எத்தனை வாட்டி கேட்கிறாரு? மூன்று முறை கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கிறப்போ ஆண்டவரே நான் மேய்க்கிறேன், ரெண்டாவது வாட்டி கேட்கிறப்போ அழுகிறாரு, ஆண்டவரே நான் மேய்க்கிறேன்ப்பா. மூணாவது வாட்டியும் கேட்கிறாரு, யோனாவின் மகனாகிய சீமோனே என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஏ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்டதையா கேட்க முடியும்? கர்த்தர் கேட்டா ஆண்டவர் எடுத்துட்டு பிறகு சாப்டர் 3 சொல்லுது, ஒரு மனுஷனுடைய லைஃபையே ஓபன் பண்றார். பிறவி சப்பானி, அவன் யாரு? பிறவி, பிறவி சப்பானி. 3 அதிகாரம் அந்த அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஜப வேலையாகிய 9 மணி நேரம் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் நான் விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு போய் தர இந்த வலது கையை, வலது கையை மேல வைத்துங்க, வலது கையை மேல வைத்துங்க. ஆண்டவரே நான் கேபாவின் கிருபையை நான் பயன்படுத்த போறேன், நான் கேபாவின் வல்லமையை பயன்படுத்த போறேன். இன்னைக்கு நான் எதையெல்லாம் திறக்கிறனோ, என் கையால எதையெல்லாம் திறக்கிறனோ எல்லாம் திறக்கப்படட்டும். என் மூலியமாய் என் சபையை கட்டு, என் மூலியமாய் வாயை திறந்து என் மூலியமாய் என் சபையை கட்டுவீராக. நான் சாட்சியோடு திரும்பி வர வேண்டும். 3 பாத்தீங்கன்னா, ஜபவழியாகிய ஜப வேலையாகிய 9 மணி நேரத்திலே
பேதுருதா ஃபர்ஸ்ட் யாரு? ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். யாரா யாரும் யாரோ பேதுருவும் கேபாவும் யோவானும். ஆமென் ஆமென். ஆனா பேதுருவும் யோவானும் 4 வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். ஆமென் ஆமென். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே அவன் என்ன செஞ்சான்? குதித்து எழுந்து ஓடி நடந்தான். நீ எதை கட்ட உள்கிறியோ அது பரலோகத்திலோ கட்டவிழ்க்கப்படும். பேதுரு அவனுடைய கைய பிடிச்சு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட. கட்ட அவுழ்த்தார், லைஃப ஓபன் பண்ணார். சப்பா நீ எழுந்து என்ன செய்ய ஆரம்பிச்சான்? செய்வாராக. இது பேதுரு கட்டவிழ்த்தது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பேதுரு ஓபன் பண்ணா ஓபன் பண்ணதுதான், பேதுரு க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணதுதானா? இப்ப க்ளோசிங் எங்க தெரியுமா நடக்குது? 5 அதிகாரம், அனேனியா சப்பேரால். ஏய், இவ்வளவு தான் வித்தியா? ஆமா, இவ்வளவு தான் வித்த. என்ன இப்போ வாங்கிட்டல, செத்துப்போ. என்னையே கேள்வி கேக்குறியா? என்கிட்டயே ஏமாத்துறியா? கவனிக்கிறீங்களாங்க? இங்க கவனிக்கிறீங்களா? இங்க கவனிக்கிறீங்களா? என்கிட்டயே ஏமாத்துறியா? என்கிட்டயே போய் சொல்றியா க்ளோஸ்? அப்ப நீ க்ளோஸ் பண்ணா என்ன? அவர் க்ளோஸ் பண்ணா என்னாச்சு தெரியுமா? க்ளோஸே ஆயிடுச்சு. அவர் க்ளோஸ் பண்ணோடனே என்னாச்சு? சாப்டரே க்ளோஸ். இன்னத்துக்கு பூமி இல்ல, வேஸ்டா? ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவராக இறக்கப்பட்டு எழுப்பி விட்டாரு இவருக்காக. க்ளோஸ்னா சாப்டரே க்ளோஸ், இன்னத்துக்கு சும்மா. யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழும்புறாங்களோ இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்றேன். அந்த க்ளோஸ்னா எந்த க்ளோஸ்? என்ன க்ளோஸ்? இருக்கீங்களா? செல்போன் காணோம், செல்போன் தொலைஞ்சு போச்சு, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சாப்டரே க்ளோஸ் ஆகணும். என் காட்டுல நான் மட்டும்தான் யார் ராஜா? இன்னொரு ராஜா எலுமனா இருக்க கூடாது. ஆமாவா இல்லையா? ஒரு நாட்டுக்கு ஒரு ராணி தான். இன்னொரு ராணி எலும்புறத பார்த்தாலே க்ளோஸ் லாக் பண்ணு. அவன் சாப்டரே க்ளோஸ் ஆகட்டும், அவனை பார்த்தா பயம் வரும். நீ தேவனோடு இருக்க. இன்னைக்கு நான் எல்லா கதவியும் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா கதவியும் நான் திறக்கிறேன், ஓபன் பண்றேன்.